அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவில் ஓட்டுநர்களுக்கான எளிமையான யோகாசன பயிற்சிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த உலகத்தோட இயக்கத்துக்கு பார்த்திங்கன்னா ஓட்டுநர்களோட பங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு இந்த யோகாசன பயிற்சி வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அவங்க வந்து நேரத்துக்கு தூங்காமல், நேரத்துக்கு சாப்பிடாமல், ஸோ உயிரை பணைய வச்சு அவங்களோட வேலைகள் எல்லாமே செய்கிறாங்க. அவங்களுக்கும் நிறைய உடல் உபாதைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதிகமாக எனக்கு கை வலிக்கு அப்படிம்பாங்க, சிலவங்களுக்கு எனக்கு முதுகு வலி இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப பேக் பெயின் இல்லாட்டாலும் முதுகு வலி எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ கால் மரத்து போகிற மாதிரி, கால் வலி இருக்கிற மாதிரிலாம் நிறையா டிரைவர்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஓட்டுநரோட பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் யோகா பண்ணுங்கள் அப்படின்னா, ஸோ நாங்கள்லாம் எங்கே போய் யோகா பண்ணுறது, எங்களுக்கு யோகா பண்ணுறதுக்கெலாம் நேரம்லாம் கிடையாது, அதுக்கான நேரம் இல்லாமல் நாங்கள் நைட்டு வண்டி ஓட்டுறோம், திரும்ப தூங்கிடுறோம், திரும்ப பகலில் வண்டி ஓட்டுறோம், நைட்டு களைப்பாக இருக்குது, நாங்கள் எங்கே போய் யோகா படிக்கிறது, அந்த மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த எளிமையான பயிற்சியை வந்து இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். இந்த பயிற்சியை வந்து அவங்க குறைஞ்சது ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து செஞ்சிடலாம். இந்த பயிற்சியை அவங்க செய்கிறதுனால அவங்களுக்கு வந்து உடம்பு வலி வந்து இருக்காது, அவங்க வந்து மன ஒருநிலையோடு வந்து அவங்களோட பணியை வந்து செய்ய முடியும். ஸோ அதுக்கான பயிற்சி தான் இந்த மாதிரி இருக்கும். இந்த பயிற்சியை வந்து நம்ம 4 விதமாக பார்க்க போகிறோம். முதல்ல கைகளுக்கான ஒரு பயிற்சிகள் பார்ப்போம், அப்புறம் கால்களுக்கான ஒரு பயிற்சிகளை பார்ப்போம், அதுக்கப்புறம் அவங்களோட முதுகு வலி சரியாகிறதுக்கான ஒரு பயிற்சிகளை பார்ப்போம். ஸோ அடுத்ததாக கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மனநிலை ஒருநிலையோடு வண்டி ஓட்டுறதுக்கான அந்த பயிற்சியும் பார்ப்போம். ஸோ இந்த 4 பயிற்சிகளையும் இப்போ பார்ப்போம். ஸோ முதல் பயிற்சி அவங்க கைகளுக்கான ஒரு சின்ன பயிற்சி. இதில் என்ன பண்ணோன்னா, அவங்க ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டரை வந்து ரொட்டேட் பண்ணோம். இப்போ நான் அதை உட்காந்து பண்ணுறேன், நீங்கள் நின்றுட்டு கூட பண்ணலாம், இல்லை நார்மலாக சப்பனக்கால் போட்டுட்டு பண்ணலாம். இப்போ நான் வந்து வஜ்ராசனா அப்படி அதில் உட்காந்து பண்ணுறேன், நீங்கள் வந்து எப்படினாலும் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை என்னால் நட்டமாக நின்றுட்டு பண்ண முடியும் அப்படின்னாலும் நீங்கள் நட்டமாக நின்றுட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோல்டரில் கை வச்சுக்கோங்க. ஷோல்டரில் கை வச்சுட்டு உங்களோட ஷோல்டரை வந்து எப்படி முன் பக்கமாக முதல்ல அப்படியே வந்து சுற்றணும். 1, 2, 3, 4, 5, ரிலாக்ஸ். நல்லா மூச்சு இழுத்து விடுக்கோங்க. திரும்ப அப்படியே பின்பக்கமாக அப்படியே ரிவர்ஸில் அதே மாதிரி ரொட்டேட் பண்ணும். 1, 2, 3, 4, 5. ஓகே, ரிலாக்ஸ், நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. இந்த மாதிரி ஷோல்டரில் கை வச்சுட்டு இப்போது சைடில் வந்து கையை வந்து என்ன செய்யணும், மேலே அப் டவுன் பண்ணணும். 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ், நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையை முன்பக்கமாக இந்த மாதிரி நீட்டி வச்சுக்கணும். நீட்டி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இடது கையை வந்து உங்களோட இடது உள்ளங்கையை இடது பக்கமாக அப்படி திருப்பணும். ஸோ திருப்பி வச்சுட்டு இந்த வலது உள்ளங்கையை வலது கையை அப்படி மேல் பக்கமாக கொண்டு வந்து வலது உள்ளங்கையை இடது உள்ளங்கை மேலே வைக்கணும். ஸோ வச்சதுக்கப்புறம் உங்களோட விரல்களை எல்லாத்தையும் இந்த மாதிரி கோர்த்து பிடிக்கணும், இந்த மாதிரி லாக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணி நல்லா நேராக வச்சதுக்கப்புறம் இந்த கை மொழிகளை வந்து எல்போவை இந்த மாதிரி மடக்கி கீழே கொண்டு வந்து திரும்ப என்ன பண்ணணும், உங்களோட கையை இந்த மாதிரி உள் பக்கமாக கொண்டு வந்து நீட்டணும். ஸோ இந்த மாதிரி பண்ணணும். ஸோ நான் திரும்ப பண்ணுறேன், இடது கையை இடது பக்கமாக, இடது உள்ளங்கையை இடது பக்கமாக திருப்பிக்கோங்க, வலது உள்ளங்கையை இடது உள்ளங்கை மேலே வச்சு இந்த மாதிரி கொறுத்து பிடிக்கணும், லாக் பண்ணணும். லாக் பண்ணிவிட்டு கையை இந்த மாதிரி மடக்கி உள் பக்கமாக கொண்டு வந்து ஸ்ட்ரைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம். மூச்சு இழுக்கணும், மூச்சை விட்டுட்டு கையை நேராக்கணும், திரும்ப மூச்சு இழுக்கணும், மூச்சை விடணும், மூச்சு. ஓகே, ரிலாக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 தடவை பண்ணணும். இப்போது இந்த இடது கையை இடது பக்கமாக திருப்பி வச்சு பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி அடுத்து வலது உள்ளங்கையை வலது பக்கமாக திருப்பிடணும். திரும்ப இடது கையை இந்த மாதிரி மேல் பக்கமாக கொண்டு வந்து இடது உள்ளங்கையை வலது உள்ளங்கையோடு வச்சு இந்த விரலை இப்படி கோர்த்து பிடிக்கணும். பிடிச்சி அதே மாதிரி என்ன செய்யணும், இந்த பக்கமும் பண்ணணும். மூச்சு இழுக்கணும், மூச்சை விட்டுட்டு மூச்சு, 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 மூச்சு.
ஸோ இந்த மாதிரி 5-லேருந்து ஒரு 10 தடவை நீங்கள் இதை செய்யலாம். ரொம்ப மெதுவாக செய்யுங்க, நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஜாயின்ட்ஸ்லாம் வந்து ஆரம்பத்தில் செய்யும்போது கொஞ்சம் வலி எடுக்கலாம், அதனால் கொஞ்சம் மெதுவாகவே நீங்கள் இதை செஞ்சு பழகுங்க. ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பயிற்சி கால்களுக்கான முக்கியமான ஒரு பயிற்சி. இது பார்க்க வந்து ஒரு சாதாரண பயிற்சி மாதிரி தான் தெரியும், ஆனால் இது வந்து அவ்வளவு பெனிஃபிட் இருக்கும். இப்போ ஓட்டுநர் வந்து அதிகமாக பயன்படுத்துறது கைகளையும் இந்த கால் பாதத்தையும் தான் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஸோ அதனால் பாதத்துக்கு இந்த பயிற்சி பார்க்க போகிறோம். நல்லா அந்த மாதிரி நேராக நிமிந்து உட்காந்துக்கோங்க, காலை அந்த மாதிரி நீட்டி வச்சுக்கணும். எனக்கு இந்த மாதிரி ரொம்ப நேரம் நிமிந்து உட்கார முடியாது அப்படிங்கிறவங்க கையை இந்த மாதிரி என்ன செய்யணும், பின்னாடி வச்சுக்கோங்க சப்போர்ட்டுக்கு. ஸோ நான் அப்படி சைடில் வச்சுருக்கேன் சப்போர்ட்டுக்கு, அந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இந்த கால் பாதத்தை நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு உங்களோட இந்த பாத விரல்களை மட்டும் நீங்கள் என்ன செய்யணும், முன்பக்கம் பின்பக்கம் இந்த மாதிரி பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் மூவ்மெண்ட் கொடுக்கணும், கால் விரலுக்கு மட்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஒரு 10 தடவை அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ பண்ணதுக்கப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும். இது பார்க்க ரொம்ப சாதாரண பயிற்சியாக தெரியலாம், ஆனால் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா உடனே இந்த மாதிரி விரலை வந்து ரெண்டு காலையும் சேர்த்து இந்த மாதிரி பண்ண முடியாது. சிலவங்களுக்கு எல்லா விரலும் சேர்ந்து இந்த மாதிரி வராது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு காலையும் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து பண்ணாமல் ஸோ ஒரு காலில் மட்டும் முதல்ல இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து இடது காலில் பண்ணுறேன், 1, 2, 3, 4, 5. அதே மாதிரி அடுத்த பக்கம் 1, 2, 3, 4, 5. ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு ஒரு காலாக பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ரெண்டு காலுக்கும் சேர்த்து இந்த மாதிரி பண்ணுங்கள். இது வந்து கால் பாதத்துக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட மூளைக்கும் வந்து நிறைய தொடர்புடையது. ஸோ இந்த மூளையிலேருந்து நம்மளோட கமாண்ட் வந்து நல்லா வந்தால் தான் நம்மளோட அந்த விரல்களே நம்மளால் இந்த மாதிரி செய்ய முடியும். ஸோ விரல் வந்து எல்லாருக்கும் மடங்காமல் கிடையாது, எல்லாரோட விரலும் பார்த்திங்கன்னா அப்படி நம்மளை கை வச்சு நம்ம மடங்கினா அழகாக மடங்கும், ஆனாலும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ காரணம் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம அந்த மூளையிலேருந்து வரக்கூடிய அந்த கமாண்ட் வந்து ஸ்லோவாக இருக்கிறதுனால, இந்த பயிற்சி பண்ணுறதுனால உங்களோட பிரெயின்லேருந்து மூளையிலேருந்து அந்த கமாண்ட் வந்து கால்களுக்கு நல்லா கிடைக்கும். நீங்கள் வாகனம் ஓட்டும்போது உங்களோட கமாண்ட் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கும் இந்த பயிற்சி வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதனால் ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ச்சியாக வந்து காலையில் சாயங்காலம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கணும். ஓகே, இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது, இந்த கால் விரல்களுக்கு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த கால் பாதத்தை சேர்த்து வச்சுட்டு இந்த கணுக்கால் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் ஜாயிண்ட், ஸோ இதை மட்டும் என்ன பண்ணணும்னா, நீங்கள் அப்படியே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ நான் இப்போ பண்ணுறேன், இந்த மாதிரி காலை சேர்த்து வச்சுக்கோங்க, சேர்த்து வச்சுட்டு கையை இந்த மாதிரி பின்னாடி சப்போர்ட் வச்சுக்கோங்க, வச்சுட்டு ரெண்டு பாதத்தையும் சேர்த்து இந்த மாதிரி பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ், நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பாதத்தையும் சேர்த்து வச்சுட்டு ரெண்டு பாதத்தையும் அப்படியே என்ன பண்ணால் வலது பக்கமாக இந்த மாதிரி சுற்றணும், கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ், திரும்ப அப்படியே ரிவர்ஸ் அடுத்த பக்கம் ஆப்போசிட்டில். 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ், நல்லா மூச்சு இழுத்து விட்ருங்க. ஸோ இந்த பயிற்சிகளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கால் வலிகள் வந்து இருந்தால் குறைஞ்சிரும். நீங்கள் அந்த ஓட்டுநர்களுக்கு வந்து காலை பயன்படுத்தி அவங்க ஆக்சிலேட்டர் பிரேக் அந்த கிளச்செல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எளிமையாக இருக்கும் இந்த பயிற்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக செய்கிறதுனால. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி பார்த்தீங்கன்னா, இப்போ ஓட்டுநர்கள் வந்து ரொம்ப நேரம் வண்டி ஓட்டுறதுனால எனக்கு முதுகு வலிக்கிற மாதிரியே இருக்கும், இல்லை பேக் பெயின் ஆல்ரெடி எனக்கு இருக்குது, இல்லைனா முதுகு ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த பயிற்சி வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணணும்னா, கேட் போஸ். ஸோ பூனை மாதிரி இந்த போஸில் நம்ம நிற்கணும். ஸோ உங்கள் கால் வந்து முட்டி வந்து ஷோல்டர் அளவு கேப் வச்சுக்கோங்க, உங்கள் தோள்பட்டை அளவு. அதே மாதிரி முன்னாடி நீங்கள் ரெண்டு உள்ளங்கை வைக்கும்போதும் உங்களோட தோள்பட்டை அளவு வந்து உள்ளங்கை இருக்கணும். இந்த கைக்கும் இந்த முட்டிக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி வந்து ஒரே அளவில் இருக்கணும். அதே மாதிரி இங்கேயும் ஒரே அளவில் நீங்கள் வச்சுக்கணும். இந்த அளவுகளை வந்து மாற்றக்கூடாது. கால் பின்னாடி பாதங்களும் இந்த மாதிரி ஒரே அளவில் இருக்கணும். ஸோ பாதங்களை வந்து பார்த்திங்கன்னா சிலவங்களுக்கு இந்த மாதிரி வைக்க முடியாது, எனக்கு இப்படி ஃப்ளாட்டாக போட முடியல கஷ்டமாக இருக்குமாங்க, அவங்க வந்து இப்படி வேணால் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ வச்சுட்டு இப்போ என்ன பண்ணால், முதுகெலும்புக்கும்
கழுத்துக்கு மட்டும்தான் நீங்கள் வேலை கொடுக்கணும். இந்த கையெல்லாம் இந்த மாதிரி மடக்கக்கூடாது. இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு மேலே பார்க்கணும். மேலே பார்க்கும்போது இந்த முதுகெலும்பை வந்து நீங்கள் உள்ளே வளைக்கணும். திரும்ப இந்த மாதிரி குனிஞ்சு உள்ளே பார்க்கும்போது முதுகெலும்பை வெளியில் வளைக்கணும், மேலே பார்க்க. ஸோ அதே மாதிரி திரும்ப மேலே பார்க்கணும், முதுகு உள்ளே வளைக்கணும், கீழே குனிஞ்சு உள்ளே பார்க்கும்போது முதுகெலும்பை வெளியில் வளைக்கணும். ஸோ இதை நீங்கள் நிப்பாட்டாமல் ஒரே ஃப்ளோவாக இந்த மாதிரி மெதுவாக பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது, மெதுவாக பண்ணணும். 1, 2, 3 நல்லா உள்ளே குனியணும். 4, 5 ஓகே. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நேராக வச்சுக்கோங்க. நல்லா ரெண்டு மூச்சு. ஓகே. ஸோ இதை வந்து நான் இப்போ ஒரு 5 தடவை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 10 தடவையிலேருந்து 30 தடவை வரைக்கும் நீங்கள் ரெகுலராக செய்யலாம். இல்லை 10 தடவையாக வந்து நீங்கள் ஒரு 3 தடவை கூட நீங்கள் இந்த ஆசனத்தை நல்லா செய்யலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக காலையில் சாயங்காலமும் செய்யணும். இல்லை நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுட்டு வண்டி ஓட்டலாம். இல்லை எங்கேயாவது லாங் ட்ரைவ்லாம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா வந்ததுக்கப்புறமும் இந்த கேட் போஸை வந்து நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடியும் இந்த கேட் போஸை வந்து நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் தூங்குனீங்கனாலும் உங்களுக்கு ஸோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். இந்த பேக் பெயின் வந்து ரொம்ப தெரியாது. ஸோ நீங்கள் களைப்பு இல்லாமலும் உங்களால் ரொம்ப தூரம் வந்து வண்டி ஓட்டுற இந்த ஆசனம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி, ஸோ இந்த பயிற்சி பார்த்திங்க அப்படின்னா ஓட்டுநர்களுக்கு வந்து அவங்களோட அந்த கான்சென்ட்ரேஷன், அந்த மன ஒருநிலையை வந்து அப்படியே ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கோம். அவங்க ஓட்டுநர்களும் பார்த்திங்கன்னா நிறையா அவங்களுக்கும் நிறையா மன அழுத்தங்கள்லாம் இருக்கும். ஸோ அவங்கள ஏதாச்சும் வீட்டில் ஏதாவது இருக்கும், அந்த மைண்ட் செட்லேயே வந்து வண்டி ஓட்டுவாங்க. வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், அந்த சிந்தனையிலே வண்டி ஓட்டுவாங்க. அதனாலேயும் சில நிறையா விபத்துகள்லாம் வந்து ஏற்படும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விபத்துகளெல்லாம் தவிர்க்கிறதுக்காக இந்த ஆசனத்தை பண்ணாங்க அப்படின்னா அவங்க மன ஒருநிலையோடு ஓட்டலாம். அவங்களோட சிந்தனைகள் வந்து ரொம்ப வந்து செதறாமல் இருக்கிற மாதிரி இந்த ஆசனம் இருக்கும். ஓகே. இது வந்து ஒரு நின்ற பாதாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரீ போஸ், அதாவது மரம் மாதிரியான ஒரு போஸ், அதாவது ஒரு காலில் நிற்கிறது தான். ஸோ இதுக்கு என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு இப்போது நான் வலது காலில் செஞ்சு காமிக்கிறேன். வலது காலில் நிற்கிறேன். இந்த இடது காலை இந்த மாதிரி இடது முட்டியை இந்த மாதிரி மடக்கி உங்களோட அந்த பாதத்தை வந்து உங்களோட இந்த தொடைப்பக்கம் இந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு என்ன செய்யணும்னா, உங்களோட கையை மெதுவாக மேலே சேர்த்து வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி நமஸ்காரம் வைக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நமஸ்காரம் வச்சு கையை இந்த மாதிரி மேலே சேர்த்து வச்சுக்கணும். ஸோ இதில் நீங்கள் அப்படியே ஒரு 10 கவுண்ட் வந்து ஹோல்டு பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிலாக்ஸ். இப்போ சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு காலை வந்து இவ்வளோ தூரம் தூக்கி வைக்க முடியாது, ரொம்ப வந்து ஸ்லிப்பாகவும் காலை இந்த மாதிரி இவ்வளோ தூரம் என்னால் தூக்க முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணலான்னா, காலை இந்த மாதிரி கீழே இறக்கி கூட வச்சுக்கலாம். இப்படி தான் வைக்கணும்னு கிடையாது, இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ஆரம்பத்தில் கையை வந்து இந்த மாதிரி தூக்கி வச்சு பண்ண முடியாது, ரொம்ப வந்து பேலன்ஸ் இல்லை. ஸோ அப்படின்னு சொல்கிறவங்க கையை இந்த மாதிரி வச்சு பழகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு காலில் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ நின்று பார்க்கணும். ஸோ காலையிலையும் நீங்கள் சாயங்காலம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கனாலும் உங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். இது ஆரம்பத்தில் பண்ணும்போது பேலன்ஸ் இருக்காது, நான் ரொம்ப குண்டாக இருக்கேன், என்னால் இதை ரொம்ப பண்ண முடியல அப்படிங்கிறவங்க, ஸோ வால் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா செவர் பக்கம் போயிட்டு, ஸோ செவரில் கை வச்சுக்கோங்க. செவரில் கை வச்சுட்டு கூட நீங்கள் என்ன செய்யலான்னா, இந்த மாதிரி ஒரு காலை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் மெதுவாக அதுக்கப்புறம் கையை இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். ஸோ அது வரைக்கும் வால் சப்போர்ட்லேயே வந்து செஞ்சு பாருங்கள், செவர்லேயே வந்து பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிற்கலாம். இதில் வந்து நீங்கள் ஒரு பக்கம் மட்டும் பண்ணாமல் ரெண்டு காலையும் சேர்த்து பண்ணணும். இப்போ வலது காலை கீழே வச்சு பண்ணால் திரும்ப இடது காலில் நிற்கணும், வலது காலை இந்த மாதிரி தூக்கி வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், ரெண்டு காலிலையுமே நீங்கள் இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக வந்து செஞ்சு பார்க்கணும். மேலே எவ்வளோ தூரம் தூக்கி வைக்க முடியுமோ வச்சு பாருங்கள். இல்லை முடியாத பட்சத்தில் நீங்கள் இங்கே வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம், ஒன்றும் தவறில்லை. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு ஆரம்பத்தில் ஒரு 10 வினாடிகள் வந்து நின்று பழகுங்க. ரொம்ப நீங்கள் நல்லா பயிற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதில் 100 கவுண்டு வரைக்கும் நின்று பழகலாம். ஸோ இந்த ஆசனத்தில் நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து அதிக நேரம் நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்களோ, ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மன ஒருநிலை வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதனாலேயும் நீங்கள் வந்து வண்டியை வந்து எளிமையாக வந்து உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த ஆசனம். இப்போ நம்ம இந்த பார்த்த ஓட்டுநர்களுக்கான இந்த யோகாசன பயிற்சியை வந்து, ஸோ ஓட்டுநர்கள் எல்லோரும் செய்யணும், ஓட்டுநர்கள் மட்டும் இல்லாமல் ஸோ நம்மளும் சேர்ந்து வந்து செய்யலாம் எல்லாருமே.
ஏன்னா ஓட்டுநர்கள் வந்து அவங்க ரெகுலராக அதை வேலையாகவே வச்சுருக்கிறதுனால அவங்க அதிகமாக வண்டி ஓட்டுறாங்க, அதனால் அந்த பயிற்சிகள் எல்லாமே அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நம்மளுமே ட்ரைவ் பண்ணும்போது நம்மளும் அந்த இடத்துல ஒரு ஓட்டுநர்களாக தான் ஆகிறோம். அதனால் நம்மளும் இந்த பயிற்சிகளை செஞ்சு பார்க்கலாம். எல்லாருக்குமே இந்த பயிற்சி வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு மற்ற ஓட்டுநர்களுக்கும் இந்த பயிற்சியை வந்து இந்த வீடியோவை வந்து எல்லாருக்கும் அனுப்புங்கள். மறக்காமல் நம்மளோட இந்த ஃபீனிக்ஸ் யோகா தமிழ் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த வீடியோவை அனுப்புங்கள். நம்ம வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.